இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்டிங்கில் ட்ரை ட்ரைன்னு ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கில் தான் எக்ஸெப்ஷன் நடக்கலாம். எக்ஸெப்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எக்ஸெப்ஷன் பாசிபிள் ஏரியா இதுதான் வந்து ட்ரை. கேட்ச் இதுதான் எக்ஸெப்ஷனை நம்ம வந்து கேட்ச் பண்ண போகிறோம். இதுதான் கேட்ச். ஃபைனலி எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் இந்த ஏரியா இந்த பிளாக் வந்து கால் ஆகும். இந்த மூணு தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போது நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் இருக்கலாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரை கொடுக்குறீங்க, இது வந்து லைன் நம்பர் 33 முடியுது. இப்படி முடிகிற இந்த ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, மல்டிபிள் கேட்ச் கொடுக்கலாம். இப்போ எனக்கு என்னென்னலாம் இருக்குது இதில்? இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன், ரெண்டு நம்பர் வாங்குகிறேன். அப்போது ரெண்டு நம்பர் வாங்கும்போது அதில் இன்புட் மிஸ்மேட்ச் வரலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? அதுக்கப்புறம் என்னங்க என்னங்க நிமல் ப்ரோ, விசிபிள் ஆகுது பிரசன்டேஷன். இப்போ இந்த இடத்துல ரெண்டு நம்பர் வாங்குகிறோம். இந்த இடத்துல ரெண்டு நம்பர் வாங்குகிறோம். ரெண்டு நம்பர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு அரேயை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, அந்த அரேயில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் வரலாம், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன் வரலாம். இது ரெண்டும் கெஸ் பண்ணியிருக்கோம், இதை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? இந்த அரே முடித்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரையில் நான் இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் சும்மா நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காக அக்கௌண்ட் நம்பர் டிவைடட் பை பின் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன, இப்போ நான் ஒருவேளை இந்த பின் நம்பரை ஜீரோன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஆனால் அதுக்கான கேட்ச் கொடுத்துருக்கணா? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கான கேட்ச் கொடுத்துருக்கணா? இல்லை இல்லை, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கான கேட்ச் கொடுக்கல. அப்போது இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் எப்படினாலும் த்ரோ ஆகும். இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் வந்தால் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன் வந்தால் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணலை. மேபி ஏன் ஹேண்டில் பண்ணலைங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேனே. ஏன் ஹேண்டில் பண்ணலைன்னா, எனக்கு இப்படி ஒரு எக்ஸப்ஷன் வரும்னு தெரியாமல் கூட இருக்கலாம்ல. இப்போ இருக்கிற எல்லா எக்ஸப்ஷனுமா நமக்கு தெரியும். இப்போ எக்ஸப்ஷனில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸப்ஷன்ஸில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இப்போ இன்டர்வியூ போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸப்ஷன் பேர்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன். கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் நம்ம பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? பார்த்தது இல்லையா? சரி, அப்படி இல்லைனா காமிக்கிறேன். சரியா? நல் பாயிண்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸப்ஷன்ஸ். நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒன்று பண்ணுறேனே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன எக்ஸப்ஷன் வரும் நமக்கு? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும். ஓகே, கெஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறது பாருங்கள். இன்னொரு நம்பர் வாங்குகிறேன். சரியா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் அரே லென்த் அப்படின்னு வாங்குகிறேன். அந்த அரே லென்த்தை நான் இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இட் அப்படின்னு வாங்கி அந்த லென்த்து தான் எனக்கு இங்கே கொடுக்குறேன், நம்பர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மூணு லைனில் எந்த தப்புமே இல்லை இல்லை? எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரும். நான் ஜீரோ அதனால கொடுக்கல, ஏன்னா அதான் தெரியுமே, டென்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல டென் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படி டென்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அரே லென்த் கேட்குது. இப்போ இந்த அரே லென்த்தை நான் மைனஸில் கொடுத்துட்டேன். அரே லென்த்துங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ தானே? இந்த இடத்துல இது ஒரு இன்டீஜர் வேல்யூ தானே? அப்போ இன்டீஜர் வேல்யூ மைனஸில் இருக்கலாம்ல? அரே லென்த் மைனஸில் இருக்கக்கூடாது, அது வேறு ஸ்டோரி. ஆனால் எனக்கு இப்போ நான் என்டர் பண்ணுறது இன்டீஜர் வேல்யூ தான். இன்டீஜர் வேல்யூ மைனஸில் இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. அதனால் இதை கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துருச்சு?
நெகட்டிவ்ஸ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன். இப்படி ஒரு அரே இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாது, கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராம் ரன் பண்ணி தப்பான அவுட்புட் கொடுத்து எக்ஸெப்ஷன் என்னங்கிறத பார்த்து இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. ஏன்னா எக்ஸெப்ஷன்ஸ் நிறைய இருக்கே, அப்போ நான் அதெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துட்டு தான் வரலையா? என்னோட க்வெஸ்டின் புரியுதா? க்வெஸ்டின் வந்து எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் தெரிஞ்சிருச்சு, அதை கேட்ச் பண்ணிட்டேன், ஓகே. எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன் தெரிஞ்சிருச்சு, அதை கேட்ச் பண்ணிட்டேன். இப்படி நெகட்டிவ் அரே சைஸ்னு ஒன்று வரும், இந்த மாதிரி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரும், இப்படி ஒவ்வொன்றா நான் யோசிச்சுட்டே இருக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. அதை நான் எப்படிங்க எக்ஸெப்ஷனில் ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் க்வெஸ்டின். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச கேட்ச் எல்லாம் கொடுத்துருங்க. இன்கேஸ் தெரியாத சில எக்ஸெப்ஷன் வரும்னு நினச்சிங்கன்னா அதை கடைசி கேட்சாக கொடுத்து அங்கே எக்ஸெப்ஷன் எல்லாத்துக்குமான பேஸ் கிளாஸ் எது எக்ஸெப்ஷன் அந்த நேமை கொடுத்துருங்க. புரியுதா? இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத எக்ஸெப்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா இன்கரெக்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் சும்மா இப்படி இன்கரெக்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வந்தது அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல -5 கொடுக்குறேன், இன்கரெக்ட் அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆயிரும். இது புரியுதா? சரியா? அப்போ தெரியாத எக்ஸெப்ஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கடைசியாக எல்லா கேட்சுக்கும் கீழே தான், சரியா? அந்த எக்ஸெப்ஷன் அந்த கேட்சோட ஹையரார்க்கின்னு சொல்லுவாங்க இதை. அந்த கேட்சோட ஹையரார்க்கியில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கேட்சோட ஹையரார்க்கியில் அட்லாஸ்ட் வி கேன் கிவ் எக்ஸெப்ஷன் பேஸ் கிளாஸ் இன் கேட்ச் பிளாக். கடைசி பிளாக்காக நீங்கள் அதை கொடுக்கலாம். முதல்லையே கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? என்ன பண்ணும் தெரியுமா? ஜாவா முதல்ல இன்புட் மிஸ்மேட்ச்னா இதை பண்ணும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ்னால் இதை பண்ணும், வேறு ஏதாவதுனா தான் அது ரெண்டும் இல்லைன்னா தான் இங்கே வரும். இதே இது நீங்கள் முதல்லையே இந்த கேட்சை கொடுத்துட்டிங்கன்னா பேரண்ட்டே ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் இருக்கார், அதனால் அதுக்கு கீழே இருக்கிற எந்த கோடையும் ரீச் பண்ணாது. இங்கேயே நான் இப்படி ட்ரை கேட்ச் கொடுத்துட்டேன்னா கீழே இருக்கிற இந்த கோடெல்லாம் அது ரீச் பண்ணாது, இதெல்லாம் அன்ரீச்சபிள் கோடாக மாறிடும். அன்ரீச்சபிள் கேட்ச் பிளாக், இட் இஸ் ஆல்ரெடி ஹேண்டில் பை தி கேட்ச் பிளாக் ஃபார் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வந்துருச்சா? இதுதான் கேட்சோட ஹையரார்க்கி. அப்போ எனக்கு தெரியாத எக்ஸெப்ஷன் வந்தால் நான் கடைசியாக இப்படி எக்ஸெப்ஷன் கொடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல என்னென்ன சந்தேகம் இருக்குது? இதில் எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். இதில் ஏதாவது புரியாமல் இருக்கா சார்? எங்களுக்கு தடவை மட்டும் சொல்லுங்கள் சார், நடுவில் கட் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியாத எக்ஸெப்ஷன் ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்க, அந்த எக்ஸெப்ஷன் நமக்கு தெரியாது. இப்போ வந்து அரே நெகட்டிவ் சைஸ் அரே எக்ஸெப்ஷன் ஒன்று வருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரியாத சில எக்ஸெப்ஷன்ஸ் வருங்கிற கெஸ் என்னோடய ப்ரோக்ராமில் என்கிட்ட இருக்கிற டைமில் நான் அதை இப்படி என்னோடய பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம் கொடுத்து நான் கொடுத்துக்கிடுறேன், அது ஹேண்டில் பண்ணிக்கும். தெரிஞ்சால் டைரெக்டாக கொடுப்பேன், தெரியலனா இப்படி கொடுப்பேன், அவ்வளோதான். சரி. இதுதான் எக்ஸெப்ஷன் அந்த கேட்சோட ஹையரார்க்கி. இப்போ கேட்சோட ஹையரார்க்கி எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு சைல்டு கிளாஸ் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பேரண்ட் கிளாஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்கணும். அதுதான் கேட்சோட ஹையரார்க்கி, ஹையரார்க்கி ஆஃப் கேட்ச். அட் ஃபஸ்ட் வி ஷுட் கேட்ச் ஆல் சைல்டு கிளாஸ் எக்ஸெப்ஷன்ஸ், ஒன்லி தென் வி கேன் கேட்ச் பேரண்ட் கிளாஸ் எக்ஸெப்ஷன். இதுதான் கேட்சோட ஹையரார்க்கி. சரி, இது புரிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னும் இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ நான் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இப்போது நான் இந்த இடத்துல தான் அரேவோட லென்த் வாங்குகிறேன், கரெக்டாக? இப்போ நான் வந்து ஒரு ட்ரை மல்டிப்புள் கேட்ச் கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு ட்ரை மல்டிப்புள் கேட்சும் கொடுக்கலாம், நெஸ்டட் ட்ரையும் கொடுக்கலாம். நெஸ்டட் ட்ரை கேட்ச் இஸ் பாசிபிள் இன் ஜாவா. அப்போ நெஸ்டட் ட்ரைனா எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், ஒரு ட்ரை, அதை ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு ட்ரை, அதை ட்ரை பண்ணும்போது வர்ற கேட்ச் அந்த எக்ஸெப்ஷன். இப்படி எழுதலாம்,
இப்படி ஒரு ட்ரைக்குள்ளேயே ட்ரை கேட்ச், அந்த ட்ரை அந்த அவுட்டர் ட்ரை இங்கே முடியுது, அதுக்கான கேட்ச் இப்படி. அதோட சின்டாக்ஸ் தான் நான் எழுதுகிறேன், சரியா? இப்படி எழுதலாம். இது நெஸ்டட் ட்ரை, இப்படி எழுதுறது பேர். எப்படி நெஸ்டட் இஃப் எழுதணுமோ, நெஸ்டட் ஃபார் எழுதணுமோ, அதே மாதிரி இது நெஸ்டட் ட்ரை. அப்போ நெஸ்டட் ட்ரை எப்படி எழுதுறது? இப்போ இதே ப்ரோக்ராம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்குகிறேன், பிரச்சனை இல்லை. அப்போ அக்கௌண்ட் நம்பர் வாங்கும்போது என்ன தப்பு நடக்கலாம்? இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் நடக்கலாம். அதை நான் கேட்சில் ஹேண்டில் பண்ணிட்டேன். அடுத்தது பின் நம்பர் வாங்குகிறேன், அதுலேயும் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் நடக்கலாம். அதையும் நான் கேட்சில் ஹேண்டில் பண்ணிட்டேன். அடுத்தது அரேவோட சைஸ், அரேவோட லென்த் என்னன்னு வாங்குகிறேன். இங்கே என்ன தப்பு நடக்கலாம்? இங்கேயும் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் நடக்கலாம். இங்கே அரே நெகட்டிவ் சைஸ் எக்ஸப்ஷனும் நடக்கலாம். ரெண்டுமே நடக்கலாம்ல. அப்போ இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனுக்கு ஹேண்டில் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியுமா? இது ஒருவேளை நெகட்டிவாக கொடுத்தாருனா அப்படிங்கிற ட்ரையை இதுக்குள்ளேயே நான் எழுதலாம், தேவைப்பட்டால் எழுதலாம். என்ன பேர்? நெகட்டிவ் அரே எக்ஸப்ஷன் தானே. நெகட்டிவ்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன் என்இ அப்படின்னு இதில் கொடுத்துட்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் செக், இல்லைன்னா அரே சைஸ் ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் ஜீரோ. ஜீரோ இருக்கலாம், அரேயோட சைஸ் ஜீரோ இருக்கலாம், அரே லென்த்னு எழுதிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, இதை ட்ரையில் கொடுத்துட்டதுனால மீதி இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து ட்ரையிலே அந்த ட்ரைக்குள்ளேயே நான் இப்போதைக்கு கொடுத்துட்றேன். இது புரியுதா? ஒரு ட்ரைக்குள்ளே ஒரு ட்ரை. இந்த ட்ரை, இந்த ட்ரை வந்து லைன் நம்பர் 38 முடியுது. அதுக்குள்ளே ஒரு ட்ரை, அந்த ட்ரைக்கான கேட்ச். இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? அப்போது நெஸ்டட் ட்ரை கேட்ச் நம்ம அரே அது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் கொடுக்கலாம். சரி, இது வரைக்கும் பேசுனது புரியுதா? அப்படி புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம், அடுத்த டிஸ்கஷனுக்கு போகலாம். இதில் ஏதாவது அட்வான்டேஜ் என்ன? எனக்கு வந்து அப்பப்போ நான் அங்கங்கே எனக்கு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எனக்கு தனித்தனியாக எக்ஸப்ஷன்ஸ் வர்றதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் மொத்தமாக எழுதுறதுக்கு பதிலாக. இப்போ நான் மொத்தமாக எழுதுறதுக்கு பதிலாக நான் இந்த மெத்தட்லேயே நான் வந்து இதை கால் பண்ணிக்கலாம், திரும்ப இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான், அது மாடுலாரிட்டி தான். மற்றபடி பெரிய, அதாவது இப்படியும் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எது நீட் இருக்கோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான். சரி சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை படித்தாச்சு. இந்த ட்ரை கேட்சில் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பிடிக்கிறீங்க, எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பிடிக்கிறீங்க. அது வந்து எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட், வென்னவர் எக்ஸப்ஷன் ஈவெண்ட் அக்கர்ஸ், whenever exceptional event occurs, the corresponding exception object will be thrown by the JVM to the developer. இந்த டயலாகை பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை அவர் த்ரோ பண்ணார், நான் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பிடிச்சிட்டேன். இந்த ஆப்ஜெக்டை நான் வச்சு ஒன்றுமே பண்ணலையே, இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துருதா வரலையா? ஆமாம். அப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் தானே இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே. அப்போ இந்த கிளாஸில் சில மெத்தட்ஸ் இருக்கும், இதோட பேரண்ட் கிளாஸ் ரன் டைம் எக்ஸப்ஷனாக இருக்கும், அதில் சில மெத்தட்ஸ் இருக்கும், அதோட பேரண்ட் கிளாஸ் எக்ஸப்ஷன் கிளாஸாக இருக்கும், அதில் சில மெத்தட்ஸ் இருக்கும், அதோட பேரண்ட் கிளாஸ் த்ரோவபுளாக இருக்கும், அதில் சில மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் படி இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா, முடியணுமா? ஆமாம் ஆமாம் தானே. அப்போது அதை ட்ரை பண்ண, ஐஎம்இ டாட் அப்படின்னு வச்சா என்னென்னலாம் வருது? இந்த பாருங்கள், த்ரோபிள்லேருந்து கொஞ்சம் மெத்தட்ஸ் வருது பாருங்கள். த்ரோபிள்லேருந்து ஆட் சப்ரஸ்ட், ஃபில்இன் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு, த்ரோபிள்லேருந்து கெட் கிளாஸ், கெட் காஸ், கெட் கிளாஸ், கெட் லோக்கலைஸ்ட் மெசேஜ், கெட் மெசேஜ், கெட் ஸ்டாக் ட்ரேஸ், இந்த மாதிரிலாம் வருதா? ஏன் இதெல்லாம் த்ரோபிள்லேருந்து வருது? ஏன்னா இதெல்லாம் த்ரோபிளோட சைல்டு கிளாஸ், அதனால் அங்கேருந்து வருது. இதில் மெஜாரிட்டி என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக் ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே அவுட்புட்டில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே அந்த லைன் நம்பர்ஸ்லாம் ஸ்டாக்கை வந்து ட்ரேஸ் பண்ணி காட்டுதில்ல,
தேவை. அப்போ கேட்ச் பண்ணிட்டேன்னா அந்த அந்த ட்ரேஸ் எனக்கு பிரிண்ட் ஆகாது, கரெக்டாக? கேட்ச் பண்ணிட்டா எனக்கு நான் இங்கே என்ன மெசேஜ் கொடுக்குறேனோ அதான் வரும். யூஸ்வலாக அப்படி தானே வரும், கேட்ச் பண்ணிட்டா. அந்த மாதிரியான நேரத்தில் எனக்கு இந்த ஸ்டாக் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா என்டர் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பரை ஏபிசிடின்னு கொடுக்குறேன். இந்த மெசேஜும் வந்துருச்சு, செக் யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு வந்துருச்சு. அதோடு சேர்ந்து அந்த ட்ரேஸ் என்ன அப்படிங்கிறத, அந்த ஸ்டாக்கோட ட்ரேஸ் என்னங்கிறதையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்? எனக்கு த்ரோவபிள் கிளாஸில் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது மூலமாக தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி சின்ன சின்ன மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட், நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ். அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாமா? பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் மெத்தட் இது எங்கே இருக்குது? த்ரோவபிள் கிளாஸில் இருக்குது, ப்ரெசன்ட் இன் த்ரோவபிள் கிளாஸ். சரி, இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் என்ன பண்ணும்? இப்போ என்ன பண்ணிச்சு பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ்? ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணிச்சு, அவ்வளோதானே? உங்களோட பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ்ங்கிறது ஸ்டாக் ட்ரேஸ், அப்படியே தான் எழுதணும். இட் பிரிண்ட்ஸ் த ஸ்டாக் ட்ரேஸ் ஆஃப் தி எக்ஸப்ஷன். அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரி, இதே மாதிரி வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா நான் தெரிஞ்சிக்க வேண்டியது நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கும்போது? ஆமாம், இருக்குது. பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் மாதிரியே கெட் கிளாஸ் இந்த மாதிரியான, இப்போ நான் இப்படி காமிக்கிறேன், மெசேஜுக்குன்னு தனியாக இருக்குது, ஐஎம்இ டாட் கெட் மெசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணும்? இப்போ இந்த அவுட்புட் பாருங்களேன், இப்போ இந்த அவுட்புட் என்னங்க? எக்ஸெப்ஷன், இப்போ நெகட்டிவ்னா நெகட்டிவ். இப்போ இதை பார்ப்போமே, ஏபிசிடின்னு கொடுத்தா இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது அந்த பர்டிகுலர் எக்ஸெப்ஷனுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா, இப்போ நான் எப்படி சொல்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி தெரியுமா சொல்லலாம்? இப்போ இந்த இதை விட இன்னொன்றில் காமிக்கிறேன்னு, இந்த இடத்துல கேட்ச் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அதை கேட்ச் பண்ணுறேன். சரியா, அதை கேட்ச் பண்ணி இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், ஏஇ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம்ல, கரெக்டாக இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு அதுக்கான கேட்சும் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் ஏதோ 1234, பின் நம்பர் 1234, என்டர் அரே லென்த் 2, செக் அரே லென்த் எங்கே வருது? ஓ, இங்கே 10 கொடுத்துருக்கேங்கிறதுனாலையா? சரி, அப்போ நான் இதை 10 கொடுத்துட்றேன். சரியா, என்டர் அக்கௌண்ட் நம்பர் 1234. அரே லென்த் இப்போதைக்கு 10 கொடுத்துட்றேன். 1 எந்த 1 பிரிண்ட் ஆகுதுன்னே தெரியும். ஒரு நிமிஷங்க, இதோடய அவுட்புட்டை வெரிஃபை பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது 1 பிரிண்ட் ஆகுது? ஓ, இந்த அக்கௌண்ட் நம்பர் பின் நம்பரில் 1 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அக்கௌண்ட் நம்பரும் 1234, பின் நம்பரும் 1234 கொடுத்தோமா, அதனால் 1 பிரிண்ட் ஆகுது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த அரேவோட லென்த்தை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கேளுங்க, நான் மாற்றுறது எதுவும் புரியலை அப்படின்னா கேளுங்க. இங்கே நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் அக்கௌண்ட் நம்பர் 1234, என்டர் பின் நம்பர் 0, ஒன்றும் தப்பு இல்லை, 0000 கொடுத்தா. என்டர் அரே லென்த் 12, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துறேன். இந்த மெசேஜ் புரியுதா? டிவைட் பை 0 எங்கேருந்து வருதுன்னு, இதுதான் அந்த மெசேஜ். நம்ம கெட் மெசேஜ் இப்போ கொடுத்தோம்ல, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனில் கெட் மெசேஜ்னு கொடுத்தோம்ல. உங்களோட எக்ஸப்ஷனுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் என்னங்கிறத இந்த கெட் மெசேஜ் நமக்கு சொல்லும். புரியுதா? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை அந்த மெசேஜ் தான் நம்ம இதில் முழுக்க நம்மளால பார்க்க முடியும்.
அப்ப நமக்கு வந்து இப்ப என்னென்னலாம் பாத்துறோம் ட்ரை கேட்ச் ஃபைனலி பார்த்துட்டோம் ஒரு ட்ரைக்குள்ள ஒரு ட்ரை இருக்கலாம்ங்கறது பார்த்துட்டோம் கரெக்ட்டா அதாவது நெஸ்டட் ட்ரை இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டோம் இது ரெண்டும் பார்த்துட்டோம் அப்ப இதெல்லாம் காப்பி பண்ணி வெச்சுக்கலாம் அப்ப இது மொத்தத்தையும் கண்டென்ட் மொத்தத்தையும் நம்ம காப்பி பண்ணி வெச்சுக்கலாம் இதோட இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில டைம்ல இப்ப எனக்கு ஒரே எரர் மெசேஜ் கொடுத்தா போதும் மல்டிபிள் எக்ஸெப்ஷன் வரும் தான் அப்படி வந்தால் கொடுத்தா போதும் அப்படின்னா இப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்க தெரியுமா இப்போது இப்போ நான் இதெல்லாம் இது பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது கெட் டீட்டெயில்ஸ் மாதிரியே இன்னொன்று ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அதில் காமிக்கிறேன் சரியா இடி டாட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் இப்படி டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன் சரியா அந்த மெத்தடில் இன்டீஜர் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ டென்னு வச்சுக்கிறேன் நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன் நம்பர் த்ரீ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஃபைவ் அப்படின்னு வச்சிடறேன் இதில் எந்த தப்பும் இல்லை இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இன்டீஜர் அரே ஏஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் நம்பர் த்ரீ நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன் இப்போ ரெண்டு எக்ஸப்ஷன் வரப்போகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா ட்ரைக்குள்ளே போட்டாச்சு இது ரெண்டையுமே இப்போ பாருங்கள் இப்படி கொடுக்கலாம் ட்ரைக்குள்ளே போட்டாச்சு இப்படி கேட்ச் கொடுத்துட்டு என்னெல்லாம் வரப்போதே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி அல்லது நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி இது ரெண்டில் எது வந்தாலும் சரி இப்படி ஆர் அதாவது ஐதர் ஆர் இப்படி நம்ம கொடுக்கலாம் இது ஆர் சிம்பிள் இப்படி கொடுக்கலாம் இது புரியுதா எனக்கு இது ஆனால் என்ன இது ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ செக் செக் செக்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு செக் செக் செக்னு வரும் எந்த இடத்துல இப்படி தேவைப்படுதோ நீங்கள் அந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கலாம் இப்போ செக் 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 வந்துருச்சா இன்கேஸ் எனக்கு ரெண்டு எக்ஸப்ஷனுக்குமே ஒரே அவுட்புட் இப்போ இதெல்லாம் வருது இல்லை நமக்கு யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட் அப்படின்லாம் வருது இல்லை அதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸப்ஷனில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல கெட் மெசேஜ் கொடுக்கலாம்ல சார் ஆ கொடுக்கலாமே இந்த இடத்துல அந்த மெசேஜ் என்ன கரெக்ட் நல்ல பாயிண்ட் அந்த மெசேஜ் என்னங்கிறத நம்ம கொடுத்து பார்க்கலாம் என்ன ரீசன்னால இங்கே நடந்திருக்கு இப்போ என்ன ரீசன்னால நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷனா ரெண்டுமே இல்லையே இன்னும் கொஞ்சம் அதை ஷார்ப்பாக யோசித்து சொல்லுங்கள் நீங்கள் கெஸ் கரெக்டு தான் ஆனால் அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸெப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் ரன் ஆகுமா நம் அப்போ வந்து டிவைட் பை ஜீரோ கரெக்டா இப்போ அது ரெண்டையும் இடம் மாற்றி பார்த்தா இப்போ இந்த லைன் எடுத்துகிட்டு போய் இதுக்கு அடுத்த லைன் கொடுத்து பார்த்தா இப்போ என்ன எக்ஸெப்ஷன் வரும் அதுக்கு ஏதாவது மெசேஜ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா வரும் அவங்க கொடுத்துருக்குற மெசேஜ் சைஸ் வந்து நெகட்டிவ்னா நெகட்டிவ்லேயே அந்த சைஸ் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதனால் அப்படி வருது ஸோ அந்த வேரியபிள்ஸ்னால் ட்ரைக்குள்ளேயே கொடுக்கலாம்ல சார் எந்த வேரியபிள்ஸ் ஆ கொடுக்கலாமே ஓ இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஆ கொடுக்கலாமே கொடுக்கலாம் சரி அப்போ இப்படியும் நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம ட்ரை கேட்ச் ஃபைனலி பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் புதுசாக இதில் பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை இதுக்கு அடுத்து நம்ம பேசுகிறது தான் த்ரோஸ் அப்போ ட்ரை கேட்ச் ஃபைனலி இது புரிஞ்சிருச்சுன்னா த்ரோஸ் எந்த மாதிரியான இடத்துல வரும் அப்படின்னா இப்போ நான் வந்து எக்ஸப்ஷன் டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுட்டேன் இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் எக்ஸப்ஷன் டெமோ டூ அப்படின்னு இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே இருக்கிற எக்ஸப்ஷன் கிளாஸில் இருக்க எக்ஸப்ஷன் டெமோவில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணணும் இதுதான் என்னோடய ஆசை அதனால் எக்ஸப்ஷன் டெமோ இடி ஈக்குவல்ஸ் டு நியூ எக்ஸப்ஷன் டெமோ அப்படின்னு இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ இடி டாட் அப்படின்னு கொடுத்து அங்கே இருக்கிற மெத்தடெல்லாம் நான் ஒன்றுமே வரல எக்ஸப்ஷன் டெமோ எங்கே இருக்குது எரரா
இப்போ எல்லாமே பிரைவேட்ல இருக்கோ. சரி, இது எல்லாத்தையுமே பப்ளிக்ல மாத்திக்கிறது. சரியா, கெட் டீடைல்ஸ். இது ரெண்டு தான் வச்சிருக்கோமா, கால்குலேட். இது எல்லாத்தையுமே பப்ளிக்காக மாற்றிக்கிறேன். இப்போ போயிட்டு இடி டாட் அப்படின்னா கால்குலேட் டீடைல் டிஸ்பிளே கெட் டீடைல்ஸ் இதெல்லாம் வருது. ஓகே, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். இப்போது பர்த்டே சார், இப்படி எக்ஸப்ஷன் டெமோ. இப்போது நான் இங்கே வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸோட மெத்தட்ஸ் எல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போது நான் தான் யூசர் அந்த எக்ஸப்ஷன் கிளாஸில். அவர் எக்ஸப்ஷன் டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கார். அந்த கிளாஸில் அவர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை கேட்ச்லாம் கொடுத்துருக்காரு. இந்த ட்ரை கேட்ச்லாம் அவர் கொடுப்பாருங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனில் கிடையாது. ஏன் எக்ஸ்பெக்டேஷனில் கிடையாது? இப்போ பாருங்களேன், இப்போ கால்குலேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டு நம்பர் வாங்கிட்டோம். ரெண்டு நம்பர் வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரை ஃபைனலி கொடுத்துருக்காரு. இது கொடுக்கலாம், அவர் கொடுக்காமலும் இருக்கலாம். ஏன் கொடுக்காமல் இருக்கலாம், அவர் என்ன நினச்சிட்டு பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ்லேருந்து சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ ஸ்கேனர் கிளாஸ்லேருந்து நம்ம சில மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. இந்த இடத்துல நம்மளோட கிளாஸில் ஸ்கேனர் கிளாஸ்லேருந்துலாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆக்சுவலாக ஸ்கேனர் கிளாஸ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக நம்ம தான் ஸ்கேனர் கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம தான் யூஸர். அப்போது ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு தான் என்னென்ன எக்ஸப்ஷன் வரும்னு தெரியும். அந்த மெத்தடை எழுதின ஒருத்தர் என்னென்ன எக்ஸப்ஷன் வரும்னு கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிக்கலாக எல்லா எக்ஸப்ஷனையும் அவர் யோசிக்கிறது ப்ராக்டிக்கலாக கஷ்டம். நான் சொல்கிறது கரெக்டா? என் பைக் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, என்னென்ன ரீசன்னாலலாம் அவரால் ஆன் டைம் என்னோடய பைக்கை ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம், சரி. போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கலாம், சரி. பெட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம், சரி. பைக் பஞ்சர் ஆகிருக்கலாம், சரி. கிக்கர் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் ஆகாமல் ஸ்டார்டிங் ட்ரபிளில் பைக் நிற்கலாம், சரி. இல்லை வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு அவர் பைக்கை கொடுத்துருக்கலாம். ஒஸ்ட் கேஸில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இவர் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கலாம். கரெக்டா? இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நான் இப்போ இது எல்லாமே எக்ஸப்ஷன். என்னோட பைக்கை அவர் ஆன் டைம் என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே, இப்போ நான் சொன்ன எல்லாமே எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷன் எல்லாத்தையும் நான் யோசிக்கணுமா, பைக்கை ஓட்டிகிட்டு போனவர் யோசிக்கணுமா? பைக்கை கொடுத்த நான் யோசிக்கணுமா, பைக்கை ஓட்டுற அவர் யோசிக்கணும்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு தான் யோசிக்கவே தெரியாது. அவர் என்ன ஓரளவு என்னால் கெஸ் பண்ண முடியும். பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் போட்டுக்கோப்பா, பைக்கில் இது ஏர் செக் பண்ணிக்கோ, பிரேக் கொஞ்சம் லூஸாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. இந்த மாதிரி அதாவது என் பைக் ரிலேட்டட் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் என்னால் சொல்ல முடியும். இதை தாண்டி அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை, இல்லை அவர் அன்றைக்கி லைசன்ஸை கொண்டு போகல, இந்த மாதிரி அதனால் போலீஸ் வந்து அவரை பிடிச்சி லைசன்ஸ் இல்லைன்னு ஃபைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னால் கெஸ் பண்ணவே முடியாதுல்ல. இல்லை ஹெல்மெட் போட்டு போடாமல் போயிட்டார், இல்லை ட்ரிப்புள்ஸ் போயிட்டாரு, மாஸ்க் போடாமல் போயிட்டாரு, இதை எதையுமே என்னால் கெஸ் பண்ணவே முடியாது. அப்போது யூசர் தான் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஓனர் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது, எல்லா டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். சரியா தப்பா? சரிதான். அப்போது எல்லா என்ன சொல்கிறது, அப்போ எல்லா எக்ஸப்ஷனையும் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற இடத்துல இவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஆனால் நான் சொல்லலாம் என்னோடய பைக்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பஞ்சர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை ஏர் செக் பண்ணணும், இல்லை பெட்ரோல் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் இல்லாமல் உங்கள் பைக் நிற்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் நான் சொல்லலாம். அப்போது நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, இந்த இடத்துல த்ரோஸ் அப்படின்னு எழுதிடுவேன். த்ரோஸ், இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ணும்போது என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குன்னா, உங்களுக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வர பாசிபிலிட்டி இருக்குது, நீங்கள் ஒரு இல்லைனா இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் வர பாசிபிலிட்டி இருக்குது,
ஆனால் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஏன் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், இது என்னோட வேலை கிடையாது. இந்த கேல்குலேட் மெத்தடை யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ நான் இந்த இடத்துல இடி டாட் கேல்குலேட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணிவிட்டு என்ன சொல்லிக்கலாம், இப்போ நான் அங்கேருந்து த்ரோஸ் கொடுத்துட்டேன். எங்கேருந்து, என்னோடய எக்ஸப்ஷன் டெமோலேருந்து. எக்ஸப்ஷன் டெமோலேருந்து த்ரோஸ் கொடுத்தாச்சு, கரெக்டா? அப்படி த்ரோஸ் கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். எக்ஸப்ஷன் என்ன நடந்தாலும் ஜஸ்ட் ஐ எம் த்ரோயிங் டு த காலர். இந்த கால்குலேட்டுங்கிறத யார் கால் பண்ணாரோ அவருக்கு நான் த்ரோ பண்ணிடுறேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த த்ரோஸ். அப்போ இந்த த்ரோஸ் அப்படிங்கிறது மெத்தட் சிக்னேச்சரில் இருக்கும். இந்த மெத்தட் சிக்னேச்சர்லேயே நீங்கள் எத்தனை எக்ஸப்ஷன் வருதோ, உங்களுக்கு எத்தனை எக்ஸப்ஷன் தெரியுதோ அத்தனையும் கொடுக்கலாம். இங்கேயும் ஒருவேளை எனக்கு எக்ஸப்ஷன் தெரியலையே அப்படின்னா நீங்கள் வெறுமனே எக்ஸப்ஷன் மட்டும் கொடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. புரியுதா? இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் ரெண்டு விஷயத்தை காட்டப்போவேன். ஒன்று அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கொடுக்கறது, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் கொடுக்கறது, இது ஒன்று. அப்போ இந்த எக்ஸப்ஷன் டெமோவில் போயிட்டு கால்குலேட்டுங்கிறத நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த இடத்துல நான் இப்போ ஏபிசிடின்னு கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் எங்கேருந்து எக்ஸப்ஷன் ட்ரிகர் ஆகுது, எக்ஸப்ஷனோட ஸ்டாக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எக்ஸப்ஷன் டெமோ கிளாஸில் லைன் நம்பர் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அதோட ஆரம்ப புள்ளி. இந்த பாயிண்ட்லேருந்து தான் அது அங்கே போகுது. எக்ஸப்ஷன் டெமோவில் லைன் நம்பர் 87 போகுது. அங்கே போய் நான் அது இன்டீஜர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்பர் கொடுக்குறேன், அது இன்டர்னலாக ஸ்கேனர் ஸ்கேனர் ஸ்கேனருக்கு போயிட்டு கடைசியாக இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனில் போய் லேண்ட் ஆகுது. அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த எக்ஸப்ஷன் டெமோ 2. அப்போது நான் ஹேண்டில் பண்ணுறது இங்கே தானே, எங்கேருந்து எக்ஸப்ஷன் ஸ்டாக் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தானே நான் ஹேண்டில் பண்ணணும், கரெக்டு தானே? அதனால் நான் இங்கேருந்து இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லு. கிவ் ஒன்லி நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் போயிட்டு ஏபிசிடின்னு கொடுத்தேன்னா எனக்கு கிவ் ஒன்லி நம்பர்ஸ்னு வரும். அப்போ இந்த த்ரோஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன எழுதிக்கலாம் த்ரோஸ்ங்கிறது வென்எவர் யூசர் டசன் வாண்ட் டு ஹேண்டில் எக்ஸப்ஷன்ஸ். அப்போ த்ரோஸ் எங்கே கொடுக்குறோம்? த்ரோஸ் இஸ் எ கீவர்ட் எந்த இடத்துல கொடுக்குறோம்? கிவன் இன் மெத்தட் சிக்னேச்சர் ஆஃப்டர் மெத்தட் நேம், கரெக்டா? ஆஃப்டர் மெத்தட் நேம் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆஃப்டர் த்ரோஸ் வீ கேன் கிவ் எக்ஸப்ஷன் கிளாஸ் நேம்ஸ். என் நம்பர் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றா இருந்தாலும் கொடுக்கலாம், எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், வித் கமா செப்பரேஷன். அப்படி இருந்துச்சுன்னா, நிறைய இருந்துச்சுன்னா கமா செப்பரேஷனோட நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ த்ரோஸ் புரிஞ்சிருச்சா? இந்த த்ரோஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸப்ஷன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். என்ன தெரியுமா? ஒன்று செக்டு எக்ஸப்ஷன், இன்னொன்று அன்செக்டு எக்ஸப்ஷன். அப்போ செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன, அன்செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன், இது எல்லாமே பில்டின் எக்ஸப்ஷன்ஸ். அந்த பில்டின் எக்ஸப்ஷன்ஸில் இது எல்லாமே ரன் டைமில் நடக்குது. அதனால் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இது எல்லாமே ரன் டைம் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸஸ். நம்ம பார்த்ததெல்லாம் இது எல்லாமே நம்ம பார்த்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரித்மெட்டிக் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், இது நெகட்டிவ் அரே சைஸ், இது எல்லாமே
அன்செக்ட் எக்ஸப்ஷன். அப்போ அன்செக்ட் எக்ஸப்ஷன்னா என்னங்க அர்த்தம், இதிலிருந்து நான் என்னங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அன்செக்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் த்ரோன் அட் ரன் டைம். ரன் டைமில் தான் தெரியும், கம்பைல் டைமில் தெரியாது. எக்ஸப்ஷன்ஸ் த்ரோன் டியூரிங் ரன் டைம் இல்லை அட் ரன் டைம். எக்ஸிக்யூஷன் டைமில் தான் தெரியும், நமக்கு கம்பைல் டைமில் தெரியாது. அதுதான் அன்செக்ட் எக்ஸப்ஷன். அப்போ அன்செக்ட் எக்ஸப்ஷன்னா எதெல்லாம், ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே அன்செக்ட் எக்ஸப்ஷன். ஆனால் ரன் டைம் எக்ஸப்ஷன் மட்டும் இல்லை, எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த எக்ஸப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் தான் ரன் டைம் எக்ஸப்ஷன். அப்போது கம்பைல் டைம்லேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் தெரியும், கம்பைல் டைம்லேயும் நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் தெரியும். எப்படி இப்போ பாருங்களேன், இப்போ எப்படி தெரியுங்கிறத சொல்கிறேன். சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன்லாம் கொடுத்துட்டேன். இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நான் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. எக்ஸப்ஷன் டெமோவுக்கு போயிட்டேன், எக்ஸப்ஷன் டெமோவில் அதுக்கு ட்ரை கேஷ் கொடுத்துட்டேன். சரி, சில எக்ஸப்ஷன்ஸை ஜாவா என்ன பண்ணுன்னா ஃபோர்ஸ் பண்ணும். எப்படி ஃபோர்ஸ் பண்ணும் தெரியுமா, நீங்கள் கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணும். இப்போ நான் இங்கே கேல்குலேட்னு கொடுத்துருக்கேன், இப்போ எனக்கு இந்த கேல்குலேட்டை நான் கால் பண்ணுறேன், கேல்குலேட் என்ன சொல்லுது, நான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோ இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனோ த்ரோ பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அப்படி சொன்னதுக்கு பிறகும் நான் இங்கே ட்ரை கேட்ச் கொடுத்துருக்கேனா, அவர் சொல்கிறாரு என் பைக்கை எடுத்துகிட்டு போனால் பெட்ரோல் போட்டு போணு, அவர் சொல்கிறதுக்காக நம்ம பெட்ரோல் போடணும்னு அவசியம் இல்லையே. நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாம், அப்புறம் கூட பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை வரும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம், போகும்போது இப்போ நம்ம வேகமாக போக வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். கரெக்டு தானே? சரி, அப்போது கண்டிப்பாக இதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ என் பைக்கு கேட்குறீங்க, என் பைக் பஞ்சராக இருக்குன்னு சொல்கிறேன், பரவாயில்ல தாங்கன்னு கேட்குறீங்க, பஞ்சரோடு ஓட்டிகிட்டு போக விட்டுருவேனா, அது என் பைக்கும் சேர்ந்து ஸ்பாயில் ஆயிரும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த பஞ்சர் பார்க்குறது எப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் பைக்கை தரேன், ஆ எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை இருக்குது அங்கே போய் நான் பஞ்சர் பார்த்துக்குவாங்க, உங்கள் பைக்கை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன். அப்போது சில எக்ஸப்ஷன்ஸை அந்த பர்டிகுலர் ஓனர் நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலாம், இதை கம்பைல் டைம்லேயே ஹேண்டில் பண்ணிடுங்க, அப்படி இல்லைனா இது பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலாம். எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ரன் டைம் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸஸ் தான் பார்த்தோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல த்ரோஸ்னு கொடுத்துட்டு நான் வெறுமனை எக்ஸப்ஷன் கொடுத்துட்டேன்னு வைங்க, சேவ் பண்ணிட்டேன், வெறுமனை எக்ஸப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இது வந்து செக்டு எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து செக்டு எக்ஸப்ஷன். செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன அர்த்தம், கம்பைல் டைம்லேயே இதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கணும், இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாரோ அவர் கம்பைல் டைம்லேயே சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எரர் காமிச்சிட்ருக்கு பாருங்கள், அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் டைப் எக்ஸப்ஷன் அப்படின்னு எரர் காமிக்குதா, நான் சொல்கிறது புரியுதா, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் பேசுகிறது கேட்குதா? ஆமாம். அப்போ அங்கே அரித்மெட்டிக் அது மாதிரி கொடுத்தா இங்கே எரர் காமிக்காது? ஆ, இங்கே எரர் காமிக்கல, ஏன்னா அதெல்லாம் செக்டு எக்ஸப்ஷன் இல்லை, அன்செக்டு எக்ஸப்ஷன். இப்போ நமக்கு வந்திருக்கிறது செக்டு எக்ஸப்ஷன். அப்போ டைப்ஸ் ரெண்டு இருக்கு எக்ஸப்ஷனில், ஒன்று செக்டு எக்ஸப்ஷன். அப்போ செக்டு எக்ஸப்ஷன்ஸுங்கிறது ஷுட் வி ஷுட் ஹேண்டில், இப்படி எழுதிக்கலாம், செக்டு எக்ஸப்ஷன்ஸ் எப்போ, டியூரிங் கம்பைல் டைம் எக்ஸப்ஷன், அதர்வைஸ் வி வில் எண்ட் அப் வித் எரர் மெசேஜ். உங்களை ரன் பண்ணவே விடாது செக்டு எக்ஸப்ஷனாக இருந்தால். சரியா, அன்செக்டு எக்ஸப்ஷனாக தான் ரன் பண்ண விடும், ஆனால் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அப்போ இது செக்டு எக்ஸப்ஷன். அப்போ செக்டு எக்ஸப்ஷன்னா இப்போ ரெண்டு கேட்கும், இப்போ பைக் வச்சுருக்கிறவர் என்கிட்ட வந்து பைக்கில் வந்து பிரேக் பிடிக்காதுங்கிறாரு, பைக் பஞ்சருங்கிறாரு, ஒன்று நீ அதை ஹேண்டில் பண்ணுவியா, நீ அதை ஹேண்டில் பண்ணுவேன்னா நீ எடுத்துக்கோ, அப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா அதோட சொல்யூஷன் கொடு அப்படின்னு பைக் ஓனர் வந்து அந்த பைக்கை எடுத்துக்கிட்டவர்கிட்ட கேட்குறாரு, நீ ஹேண்டில் பண்ணுவியான். அப்போ பைக்கை எடுத்துக்கிட்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், என் தம்பியும் என் அண்ணனும் தான் எடுத்துகிட்டு போகிறான், ஆனால் அவனை நான் ஹேண்டில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவரே ஹேண்டில் பண்ணலாம். கரெக்டா?
அப்போ அதை எப்படி பண்றது? ஒன்னு நம்மளே டைரக்டா இங்க ட்ரை கேட்ச் கொடுக்கலாம், அதுக்கான ரைட்ஸ் நமக்கு உண்டு. ட்ரை இருந்தாலே கண்டிப்பா கேட்ச் இருக்கணுமா? அவங்க என்ன எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றாங்களோ அதை கேட்ச் பண்ணிட்டேன். இப்படி நான் ஹேண்டில் பண்ணலாம் செக் எக்ஸெப்ஷன். அவங்க த்ரோஸ் கொடுத்தாங்க, யூசரா இருக்கிறேன்னா ட்ரை கேட்ச் கொடுத்துக்கிட்டேன். இல்லைனா இன்னொரு ஒரு சாய்ஸ் உண்டு, நானும் ஹேண்டில் பண்ணல நானும் த்ரோஸ் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற சாய்ஸும் எனக்கு உண்டு. ஆட் த்ரோஸ்னு கொடுத்தோன்னா இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல த்ரோஸ்னு கொடுக்கணும். இது புரியுதா? அவ்வளோதாங்க, இதுதான் த்ரோஸ். இப்போ நம்ம கொடுத்து மெயின் மெத்த என்னங்க த்ரோஸ் வந்து மெயின் மெத்தட்லாம் கொடுக்கணுமா? அப்படி இல்லை, இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணுறோம், இந்த மெத்தடை கால் பண்ணுற மெத்தடில் த்ரோஸ் கொடுக்கணும். அதனால் இப்போ நமக்கு இந்த மெத்தடை நம்ம மெயினில் கால் பண்ணுறோம். இப்போ நான் இதுவே இப்போ நான் இடி டாட் கால் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் வச்சுட்டேன். வேட்டடா இங்கே இல்லைங்க, சாரி. இப்போ இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈடியில் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸப்ஷன் டெமோ டூவில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இடி டூ ஈக்குவல் டு நியூ எக்ஸப்ஷன் டெமோ டூ அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இடி டூ டாட் அப்படின்னு கொடுத்து டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். அப்போ இங்கே டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணுமா? அந்த டிஸ்பிளேல தான் நான் எக்ஸெப்ஷன் டெமோவுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இடி டாட் கால்குலேட் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் த்ரோஸ் கொடுத்தா அந்த த்ரோஸ் எங்கே வரும்? இந்த டிஸ்பிளேல வரும். புரியுது? அப்போ நான் இங்கே கொடுக்கணுங்கிற தேவையில்லை. சரி, அதாவது மெயினில் தான் த்ரோஸ் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. அந்த மெத்தடை எங்கே கால் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடுக்கு த்ரோஸ். ஒன்று அப்படி த்ரோஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைனா இங்கே ட்ரை கேட்ச் கொடுத்து ஹேண்டில் பண்ணணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? புரியுது. சரி, இன்னும் நம்ம த்ரோ மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்மளோட யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை வச்சு எப்படி த்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை பார்த்துட்டு வாங்க, த்ரோவை அடுத்து சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி ஜாவாவில் என்னென்ன பில்டின் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, அது பற்றின ஏதாவது ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியுமா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன எக்ஸெப்ஷன் தெரியும். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தெரியும்னு 10 பேர் சொல்கிறாங்க. 10 பேருமே ட்ரை கேட்ச் ஃபைனலி த்ரோ த்ரோஸ்க்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. 10 பேருமே எக்ஸெப்ஷன் எதனா கேட்ச்க்கும் ஃபைனலிக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டால் சொல்கிறாங்க. எக்ஸெப்ஷன் ஹையர் ஆர்க்கி என்னென்னு கேட்டால் சொல்கிறாங்க. நான் யாருக்கு சான்ஸ் கொடுக்குறது? அப்போ அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன எக்ஸெப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் ஒரு லைன் எழுதுறேன், இந்த இடத்துல இந்த எக்ஸெப்ஷன் என்ன வரும்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்படி ஒரு இங்கே பாருங்களேன் கேரக்டர். இப்போ நான் ஒரு லைன் எழுதுறேன், இப்போ ஒரு ஒரு இன்டீஜர் அரே எழுதுறேன். இன்டீஜர் அரே ஏ ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் அரே ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் இந்த இடத்துல இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 0. நல்லா பார்த்துக்கோங்க, இன்டீஜர். சரியா? எப்படி கொடுத்துட்டேன், சரியா? இப்படி கொடுத்துட்டேன். இப்போ இப்படி கொடுத்ததுக்கு பிறகு இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸப்ஷன் வருமா வராதா? அப்படி வரும்னா என்ன எக்ஸப்ஷன் வரும், உங்களோட கெஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல -2 கொடுத்தா என்ன எக்ஸப்ஷன் வரும்? இந்த மாதிரி கேட்குறதுல கேட்கலாம், அதனால் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா?